பல்லாயிரம் ஐடியா இல்ல வேற ஏதாவது ட்ரிப் போறீங்கன்றாலும் ஒரு இடத்துல நின்று நிதானமா அந்த இடத்த வடிவா பார்த்து அதை அனுபவிக்கணும்னு இல்லை. மாட்டு வண்டி சவாரி முடிச்சிட்டு இதுல வந்து இப்ப போட்ல போய் கொண்டிருக்கிறோம். இங்க ஒரு குளம் இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியறது வந்து சிகிரியா. இப்ப நாங்க ஏப்போ வில்லா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்க நாம போறோம்? நேச்சர் பார்க் விலாக்கு. தேங்காய் எல்லாம் கையாலே கொடுக்கும். பசிக்குது பசிக்குது. பிரியாணி சாப்பிடுறோம். ஓகே ஆரம்பிங்க. வணக்கம் ஸ்குவாட். கொரோனாவால வீட்டுக்கு இருந்து என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிருந்த டைம்ல கொஞ்சம் கொரோனாவும் குறைஞ்சு அரசாங்கமும் கட்டுப்பாடுகள் தளர்த்தி இருந்ததால நம்ம ஸ்குவாட் நாலு பேரை சேர்த்துக்கிட்டு வாங்கடா தம்புள்ள பக்கம் ஒரு ட்ரிப் கொண்டு போகலாம்னு சொல்லி சேஃபா ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி ஒரு வேனையும் ஹயர் பண்ணி யாழ்ப்பாணம் நல்லூர்ல இருந்து இரவோடு இரவா தம்புள்ள நோக்கி வெளிக்கிட்டோம். அப்படியே கிளிநொச்சியில நம்ம ஸ்குவாட் மெம்பர் ஒருத்தரையும் பிடிச்சு அங்கேயே இரவு சாப்பாடையும் முடிச்சுக்கொண்டு முருகண்டி பிள்ளையாருக்கு ஒரு கும்புடையும் போட்டுக்கொண்டு நாங்க புக் பண்ணியிருந்த துருமை நோக்கி வெளிக்கிட்டோம். யாழ்ப்பாணத்துல இருந்து இரவு 8 மணிக்கு வெளிக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சம் மினக்கட்டு மினக்கட்டு போனதால அங்க போய் சேர இரவு 1:30 ஆச்சு. அங்க வீடியோ கூட எடுக்க பஞ்சியில அப்படியே படுத்துட்டோம். குட் மார்னிங் ஸ்குவாட். குட் மார்னிங். சட்டப்படி நித்திரி ஒன்று கொண்டுட்டு அடுத்த நாள் காலமே 4:30 ஒழும்பி அண்டி போட்டு தந்து டீயை குடிச்சிட்டு 5:30 எப்படி ரூமை விட்டு வெளிக்கிட்டாங்க. இந்த ரூமுக்கு வந்து 2000 ரூபா கொடுத்தனாங்க. 2000 ரூபாய்க்கு அது திருப்தியான ரூம் தான். இதுதான் ரூம். படுக்கலாம் தூங்கலாம். I know what love is. லவ்வை காட்டுற இடம் தான் கட்டாயம் நீங்க போய் பார்க்க வேண்டிய இடம் தான். இந்த எல்லாம் சுத்தி பார்த்துட்டு முடிய நேரத்தை பார்த்தா 9 மணி ஆச்சுது. அப்போ பசிக்குதுன்னு சொல்லி சரி எங்கேயா சாப்பிட போகணும்னு வெளிக்கிட்டா எங்கட ஊர் அம்மாச்சி மாதிரி அந்த ஊர் ஹெல்ல போஜன் இருந்துச்சு. சரின்னு நேராக வண்டியை அதுக்குள்ளே விட்டு சாப்பிட்டோம். அங்கே பட்டிஸ் போல் ரொட்டி கட்லட் இடியப்பம்னு சொல்லி வெரைட்டியாக சாப்பிட்டு 590 ரூபா தான் பில் வந்துச்சு. ஆனாலும் கட்லட்டுக்கும் பட்டிஸுக்கும் மரவள்ளி கிழங்குக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டிருக்கலாம். செம்மையாக காலமாக சாப்பாட்டை முடித்த திருப்தியில் அங்கேருந்து நேராக அன்றாபுரத்தை நோக்கி போனோம். அன்றாபுரத்தில் எல்லாலும் தூவியும் ரெட்டையர் குளமையும் பார்த்தோம். இந்த ரெண்டுமே இலங்கை வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தான். நீங்களும் கட்டாயம் போய் பார்க்கக்கூடிய இடம் தான். இந்த ரெண்டையும் பார்த்து முடியவே எங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து நேராக ஹபரணையில் இருக்கிற நாங்கள் முதலாம் நாள் தங்கப்புற ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு போய் அங்கே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு சின்னனா ஒரு ரெஸ்ட்டும் எடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு ஒருத்தருக்கு 500 ரூபா படி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு புஃபே ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். அந்த ஹோட்டல் பேக்கேஜ்லேயே ஜான சஃபாரியும் இன்க்ளூடட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடித்த கையோடு அங்கே போகிறதுக்குரிய வாகனம் வந்துட்டு அதனால் நாங்கள் வாகனத்தில் ஏறி உடனடியாக வலிக்கிட்டோம். நேராக எங்களை குருளு நேஷனல் பார்க்கு கூட்டிகிட்டு போனாங்கள். நாங்கள் போன வாகனமும் நல்ல கம்ஃபர்டபுளான வாகனம் தான். அதே நேரம் உள்ளுக்க பெரிய இடத்துல நிறைய சுற்றி காட்டினாங்கள். சில இடங்களில் யானைகள் எங்களுக்கு கிட்ட கூட வந்து நின்றுச்சு. ரொம்ப ஆறுதலாகவே நல்லா நேரத்தை எடுத்து நிதானமாக வடிவா ஜானைகளை பார்த்துட்டு வந்தோம். இந்த சஃபாரி உண்மையிலேயே நல்ல திருப்தியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சில இடங்களில் ஜானை எங்களில் கடுப்பான சம்பவங்களும் நடந்துச்சு. இந்த சஃபாரி முடியவே ஸ்குவாட் எல்லாருமே மொத்தமாக களைச்சி போனோம். அதனால நேராக நாம புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு திருப்ப வந்து நல்லா ஓய்வு எடுத்தோம். அதுக்கு பிறந்து நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கேக்கே எங்களோட ட்ரிப்பில் தொடர்ந்து மிணைஞ்சு கொள்றதுக்காண்டி கவிவர்மன் யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ் எடுத்து கவரண ஜங்ஷனில் வந்து நின்ற அவரையும் போய் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் 5 பேருமே சேர்ந்து இரவு சாப்பாட்டை சாப்பிட்டோம். இதுவும் புஃபே ஸ்டைல்லே அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க.
அதில் ஃப்ரைட் ரைஸும் கொத்து ரொட்டியும் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வெற்றிகரமாக இரவு சாப்பாடை முடிச்சுட்டு ரூமில் வந்து படுத்துட்டோம். ரெண்டாம் நாள் காலம் ஒழும்பி நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கேக்கையே அந்த ஹோட்டல்லே நல்ல ஒரு டீ ஒன்று தந்தாங்க. அந்த டீயையும் குடிச்சிட்டு எங்களோட டீம் நல்ல உற்சாகமாக அந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிக்கொண்டு காலமாக சாப்பாட்டுக்காக ஹபரண ஜங்ஷனுக்கிட்ட இருக்கிற ஒரு பேக்கரிக்கு போனோம். அங்கே விதம் விதமாக சொசைஜ் பன், முட்டை பன்னு சொல்லி திருப்தியாக சாப்பிட்டு அங்கேருந்து நேராக ரிட்டிகலைக்கு போலிக்கிட்டோம். காலை சாப்பாடு 1090 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறோம், 5 பேர். அது ஓகே. சுமார் ஒரு 20 நிமிஷ பயணத்துக்கு பேருந்து நாங்கள் ரிட்டிகலைக்கு வந்து சேர்ந்தோம். இந்த ரிட்டிகலைன்னு சொல்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட காடு. இந்த காட்டுக்குள்ளே மிக தொன்மையான கட்டிட சிதைவுகள் இருக்குது. அங்கே இங்கே ஒரு குளம் இருக்குது காட்டு. இது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த கட்டிட சிதைவுகள் தொல்லியல் திணைக்கணத்தால் கடுமையாக பாதுகாக்கப்பட்டு வருது. இங்கே அந்த காலத்தில் இருந்த வைத்தியசாலை, போர்பயிற்சி செய்கிற இடம், அதோட அரண்மனையிட கட்டிட சிதைவுகளையும் காணக்கூடியதாக இருந்துச்சு. அதோட இதை சுற்றி பார்க்குற அனுபவம் வந்து வித்தியாசமான அனுபவமாக காணப்படும். ஏன்னு சொன்னால் இயற்கையான காட்டுக்குள்ளே நாங்களாக தான் போய் அந்தந்த இடங்களை பார்க்கணும். போகிற வழியெல்லாம் ரொம்பவே அடர்த்தியான மரங்களும் வளர்ந்துருந்து எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழலை தரும். இந்த பயணம் வெளி உலக தொடர்புகள் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு பயணமாக அமைஞ்சிருந்தது. இயற்கை விரும்பியலுக்கு இது உண்மையிலேயே சிறந்த இடம், கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த பயணத்தை பற்றின விவரமான வீடியோ ஒரு தனி வீடியோவாக நாங்கள் போடுறோம். என்ன இருக்கும் ரிட்டிகலையில் எங்களோட பயணத்தை முடிச்சுக்கொண்டு அங்கேருந்து நேராக ஹபரத ஜங்ஷனில் இருக்கிற ஒரு சாப்பாடு கடைக்கு வந்தோம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எங்களோட கனடா மாமா இறங்கிட்டார். கனடா மாமா இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே அவர் பேக்கோடு தான் மிகவும் அருமை. சைனீஸில் இருக்காங்க மாணிக்கம் குடும்பம், சிமைலியும் போட்டிருக்காரு மாணிக்கம் அண்ணன். இங்கே மத்தியான சாப்பாடு புஃபேலையும் எடுக்கலாம், அல்லது ஃப்ரைட் ரைஸ் கொத்து ரொட்டி ஓட பண்ணியும் எடுக்கலாம். நாங்கள் ரெண்டுமே எடுத்து ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. பில் 2150 ரூபா வந்துச்சு. கையோடே அங்கே இருக்கிற சுவற்றில் எங்களோட ரிவ்யூவையும் எழுதிட்டு அங்கேருந்து வெளிக்கிட்டோம். அதுக்கு பிறந்த எங்களோட அடுத்த கட்ட திட்டமாக ஜானையில் ஏறி சஃபாரி செய்கிறதுக்காக சிகிரியாவுக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் வரும்போது அங்கே நாங்கள் சஃபாரி செய்ய இருந்த ஜானை வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு. அதோட பேர் ராணின்னு சொன்னாங்க. ஸோ அதை குளிக்கிறதையும் பார்த்து அது கூட சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணோம். குளிச்சு முடிய அங்கிருந்து ராணியோட வீட்டுக்கு போய் அங்க ராணி எங்கள் எல்லாரையும் அவட முதுகுல ஏத்தி அந்த ஏரியாவை சுத்தி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. அதோட ஒரு ஜானியோட நெருங்கி பழகிறதுக்கும் நல்ல வாய்ப்பா அமைஞ்சிச்சு. இப்ப உங்களுக்கு தெரியறது வந்து சிகிரியா. அங்கேருந்து ராணிக்கு ஒரு பாயா சொல்லிட்டு நாங்கள் நேராக அண்டைக்கிரவு தங்க போகிற கிரீன் கார்டன் ரிசோர்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த கலைப்பிலேயே சாப்பிட்டு உடனே படுத்துட்டோம். 3ஆம் நாள் காலம் ஒழும்பி தான் அந்த இடத்தையே வடிவாக பார்த்தோம். உண்மையிலே இயற்கையோடு சேர்ந்து மிக மிக அழகாக செஞ்சுருந்தாங்க. அதோட நாங்கள் தங்கியிருந்த இடம் கூட முழுக்க முழுக்க மரத்தாலே செஞ்சுருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற சுவர், கட்டில், கதவு, தொடக்கம் எல்லாமே முழுக்க முழுக்க மரம். அந்த பாத்ரூம் கூட முழுக்க முழுக்க மரத்தாலேயே செஞ்சுருந்தாங்க. இப்படி அவங்கள ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணி இருந்தது முழுக்கமே ஒரு புதுமையான விஷயமா இருந்ததோட எங்களுக்கும் வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்த அனுபவிச்சு இருக்கத்தக்கதா இருந்துச்சு எங்களுக்கு. அங்கேயே எங்களுக்கு காலம சாப்பாடும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. காலம சாப்பாட்டுக்கு பால் சோறும் சம்பளும் தந்துச்சுன்னா உண்மையிலேயே சட்டப்படி சாப்பாடா இருந்துச்சு. அதுபோக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்களோட உபசரிப்பு தான். என்ன மாதிரி சொந்த வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினரை உபசரிப்பாங்களோ அதை விட மேலாகவே எங்களை நிறைய உபசரித்து அனுப்பினாங்க. உண்மையிலே அவங்களோட உபசரிப்பில் நாங்கள் நெகிழ்ந்து போயிட்டோம்ன்றது உண்மைதான். இந்த இடத்துக்கு 5 பேருக்கு 5000 ரூபா பில் வந்துச்சு. அதையும் பே பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து நல்ல திருப்தியோடு அங்கேருந்து வெளிக்கிட்டோம். அதுக்கு பேருந்து கேள்விப்பட்டோம் அங்கே வில்லேஜ் டூர்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி. சரி என்னடா அது பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் அதை புக் பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே போய் சேர்ந்த உடனே எங்களை ஒரு மாட்டில் வண்டியில் ஏற்றி கொஞ்சம் தூரம் மாட்டில் வண்டியிலே கூட்டிகிட்டு போனாங்க. இவரா மாட்டு பாட்டு பாடி மாட்டில் பார்க்குறேன். சுற்றி வர வயல்கள் சூழ்ந்த இடத்துல நடுவுக்கால மாட்டில் வண்டியில்
ரொம்பவே அழகான சீனரிக்குள்ள கூட்டிட்டு போய் எங்களை கொண்டு ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல விட்டாங்க. அங்க இருந்து போட் சஃபாரி, அங்க ஒரு சின்ன வள்ளத்துல எங்களை எல்லாரையும் ஏத்தி ஒரு பெரிய குளத்துக்கு நடுவுல கொண்டே விட்டாங்க. அங்க போயிட்டு அந்த துடுப்பை வந்து எங்களுக்கே கொடுத்தாங்க. ஸோ நாங்க எல்லாருமே மாறி மாறி வலிச்சு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்தோம். உண்மையை சொல்ல போனால் நாங்கள் வலிச்சம்ன்றதை விட ஒரு இடத்துல வட்டம் அடித்தம்ன்றது தான் உண்மை. அந்த குளத்தடியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் நேரம் செலவிச்சிருப்போம். அந்த போட் ரைட் முடிஞ்ச பிறகு எங்களை கொண்டு வந்து திருப்பம் ஆத்தங்கரையில் விட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் எங்களுக்கு ஊர் சாப்பாடு தயார் செஞ்சுருந்தாங்க. அந்த ஊர் சாப்பாடையும் சாப்பிட்டோம். உண்மையிலேயே ஒரு பக்கா ஊர் சாப்பாடுன்னு சொல்லி சொல்லலாம். இது சுவையான சாப்பாடுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான சாப்பாடுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த சாப்பாடை செம்மையாக ரசித்து சாப்பிட்டு அங்கேருந்து நேராக ஒரு ஓட்டோவில் எங்களை ஏற்றி நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்து எங்களை விட்டாங்க. இதுக்கு எங்களுக்கான செலவு ஒரு தலைக்கு 1300 ரூபா படி மொத்தம் 6500 ரூபா செலவாச்சு. இந்த பேக்கேஜ்லேயே நாங்கள் மாட்டு வண்டி சவாரியில் ஆரம்பித்து திருப்பவும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து விடுறது வரைக்கும் எல்லா விஷயமும் இன்க்ளூடட்டாக இருக்கும். ஆரம்பித்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்து நாங்கள் அன்றைக்கு இரவுக்கு தங்க வேண்டிய ஹோட்டலை நாங்கள் என்ன புக் பண்ணலன்னு சொல்லி அங்கேயே இருந்து இன்டர்நெட்டில் ஹோட்டல் எல்லாம் தேடி உடனே ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ஹோட்டலோட கழிச்சு புக் பண்ணிட்டு உடனே அங்க வலிக்கிட்டோம். எங்க நாம போறோம்? நேச்சர் பார்க் விலாக்கு. ஹோட்டலுக்கு போற வழியிலேயே பின்னேரம் சாப்பிட்றதுக்காண்டி அப்பமும் ஃப்ரைட் ரைஸும் கட்டி கொண்டு நேராக ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தோம். இந்த ஹோட்டல் சிகிரியாக்கு பின்னுக்கு ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஹோட்டலுமே ஒரு வித்தியாசமான ஹோட்டல்னு சொல்லி சொல்லலாம். ரொம்பவுமே அமைதியான சூழலில் அதோட நேச்சர் பார்க் விழான்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இயற்கையான முறையில் இயற்கையோடு சேர்ந்த மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் 5 பேருக்குமே ஒரு பெரிய ரூமாக புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரூமுமே ரொம்ப பெருசாகவும் துப்புரவாகவும் எங்களுக்கு திருப்திகரமாகவும் அமைஞ்சிருந்துச்சு. இடுத்தபடி அங்கே நாங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்னேறது கொண்டு போன அப்பத்தையும் ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிய திருப்பவும் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருட்டினா பேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஒரு ஃபன் எடுத்தோம். எடுத்த களைப்பிலேயே பிஸ்கட்டை சாப்பிட்டு படுத்துட்டோம். 4ஆம் நாள் காலை 4:30 ஸ்குவாட் மெம்பர்ஸ் அனைவரும் பிதுரங்கல செல்வதற்காக 4:30 ஒழும்பி ரெடியாகி 5:30 ஹோட்டல்லேருந்து வலிக்கிட்டோம். ஹோட்டல்லேருந்து வலிக்கிட்டு 15 நிமிஷத்துலேயே பிதுரங்கல அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே எங்களோட வேனையும் பார்க் பண்ணிட்டு உடனே பிதுரங்கல மேலே ஏற தொடங்கிட்டோம். நாங்கள் மலை உச்சியே ஒரு 40 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் மேலே ஏறேக்க எங்களோட 4 கால் வழிகாட்டி 2 பேர் எங்கள் கூடயே வந்துச்சினோம். நாங்கள் சூரிய உதயத்துக்கு முதலே வந்து சேர்ந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து பார்க்க உண்மையிலேயே சூரிய உதயம் மிக மிக அழகான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அங்கேருந்து சிகிரியான வெளித்தோட்டத்தை முழுமையாக பார்க்கத்தக்கதாக இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து பார்க்க சுற்றி வேற ஒரு செம்ம சீனரியாக இருந்துச்சு. விடிய காலமாக ஒலிம்பி வாரத்துக்கு பக்கா வேர்த்தான ஒரு இடம். குறிப்பாக சூரிய உதயத்துக்கு முதல் வந்து சேர்ந்தா கூட மிக மிக நல்லது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட அந்த இடத்துல செலவழிச்சிட்டு நாங்கள் ரங்க தொடங்கினோம். ஏறுறதை விட ரங்குறது நாங்கள் குயிக்காகவே ரங்கி சேர்ந்துட்டோம். அங்கேருந்து நேராக வலிக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக ஒரு குளியல் போட்டோம். குளிச்சு முடிய அந்த ஹோட்டல்லே நல்ல ஒரு சாப்பாடுன்னு தந்தாங்க. அதையும் சாப்பிட்டு ரூமில் போய் சின்னனா ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு அதுக்கு பேர்ந்து ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆகி யாழ்ப்பாணத்தை நோக்கி வலிக்கிட்டோம். இந்த ஹோட்டலில் ரூமுக்கும் காலமாக சாப்பாடுக்கும் சேர்த்து மொத்தமாக 7500 ரூபா பில் வந்துச்சு. இந்த விலைக்கு இந்த ஹோட்டல் உண்மையிலே நல்ல திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு. வார வழியில் ஒரு கைவினைப் பொருட்கள் விற்கிற கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் பார்த்து சில பொருட்களையும் வாங்கி கொண்டு திரும்ப எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். இந்த 4 நாள் ட்ரிப்பில் மொத்தமாக 10 வீடியோ எடுத்த நாங்கள். இந்த 10 வீடியோவுமே இந்த வீடியோக்கு அப்புறமா ஒன்றொண்டாக போடுவோம். அதையும் மறக்காமல் பாருங்கோ. இந்த 4 நாளுமே எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமானதும் திருப்திகரமான ட்ரிப்பாகவும் இருந்துச்சு. நாங்கள் தம்புள்ளையை செலக்ட் பண்ணுறதுக்கு பிரதான காரணம் வந்து இது யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு 5 மணித்தியால பயணத்திலே போய் சேரக்கூடிய இடமாக இருக்கிறதோட ஒரு வித்தியாசமான அனுபவமும் பல தொல்லியல் சின்னங்களை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். மத்தியான சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வழியிலே கொய்யாக்காயும் வேண்டி சாப்பிட்டு கொண்டு இரவு சாப்பாட்டுக்கு பிரியாணி சாப்பிடுவோம்ட்டு தார்மியன் ஒரு ஐடியா சொன்னார். பவுனியால் நெல்லி ஸ்டார் ஹோட்டலுக்கு செம்ம பசியோடு வந்து சேர்ந்தோம். பசிக்குது. அங்கே நாங்கள் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஓட பண்ணி சாப்பிட்டோம். அது சாப்பிட்டுமே பசி அடங்காதால அதுக்கு மேலதிகமாக 2 பிரான்ஸ் பிரியாணியும் ஓட பண்ணி அதுவும் சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி உண்மையிலே சட்டப்படியாக இருந்துச்சு. ப்ரான்ஸ் பிரியாணி அவரேஜ்னு தான் சொல்லலாம். ஆனால் மட்டன் பிரியாணி ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் கட்டாயம் சாப்பிடலாம்.
அங்கிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வெளிக்கிட்டு சுமாரா 11 மணி அப்படி யாழ்ப்பாணத்தை வந்து எங்கட பயணத்தை இனிதே நிறைவு செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிராவல் வித் ஸ்காட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வர இந்த ட்ரிப்ல எடுத்த மற்ற வீடியோஸை மறக்காம பாருங்க.